Hey guys, welcome back. Samsung Galaxy A51s and Samsung Galaxy A71s. இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோனுமே வந்து கீக் பெஞ்சில் ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு லீக்காக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், லான்ச் டேட், ப்ரைஸு இதை பற்றிலாம் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். இந்தியாவில் வந்து 59 ஆப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. நேற்று நைட் தான் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் வந்திருந்து. அண்ட் இவங்க பேன் பண்ணிட்ட உடனே ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தா டிக்டாக், ஹலோ இந்த மாதிரி ஆப் எல்லாமே இருந்தது. பட் இப்போ காலையில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அந்த ஆப் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஹலோவும் இல்லை, டிக்டாக்கும் இல்லை, மியூசிக் ப்ரௌசர் மாதிரி ஆப் எல்லாமே இருக்கணும். அண்ட் பேலன்ஸ் அந்த 57 ஆப் வந்து கூடி சீக்கிரமே வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ண என் ஃபோனில் ஆல்ரெடி இந்த ஆப் எல்லாமே இருக்குது, நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்பிக்கு வந்து இந்த ஆப்போட லிஸ்ட் எல்லாமே வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஆப் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. எதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து இதை பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செக்யூரிட்டி த்ரெட்டு, நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பில் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே வந்து சைனா சர்வர் வந்து இவங்க அனுப்புறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதனால வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து இந்த ஆப் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இது பர்மனண்ட்டான்னு கேட்டோன்னா இது பர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி பேன் தான். இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆப்போட சர்வர் எல்லாமே வந்து சைனாவில் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா எல்லாத்தையுமே வந்து சைனா சர்வரில் தான் வந்து சேவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் இந்த ஆப்ஸோட சர்வர் எல்லாத்தையும் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பேனை லிஃப்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து A51 அண்ட் A71Sஓட மாடல் நம்பர் செக் பண்ணிடலாம். A51 வந்து சாம்சங் SM A51 6V அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. A71ஓட மாடல் நம்பர் பார்த்தோன்னா சாம்சங் SM A71 6V கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் கொடுத்துருக்க மதர் போர்டு மாடல் நம்பர் வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, லிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து ஸ்கோர் சிமிலராக தான் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து Snapdragon 765 ப்ராசர் தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. 5G சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா A51 வந்து உங்களுக்கு 6.5 inch கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே தராங்க. நம்ம A51 பார்த்தா அதே 405 PPI கொடுப்பாங்க இதுலையும். அண்ட் A71 நம்ம எடுத்துட்டோம்னா இதில் வந்து 6.7 inch கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே தராங்க. ஸோ டிஸ்பிளேல வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. A51 அண்ட் A71 என்ன பார்த்தோமோ அதே டிஸ்பிளே தான் வந்து இதுலேயும் தராங்க. டிசைன் வைஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் தான். பட் ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேயோட வருது. சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10 அண்ட் 1U2.5 லேட்டஸ்ட் வெர்ஷனோட வருது. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் சாஃப்ட்வேர் வரது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே இருக்கு. ப்ராசஸர்னு எடுத்துட்டோம்னா இதுக்கு முன்னாடியே சொன்னது தான், ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து நம்மளுக்கு Snapdragon 765 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர், பை தி சேம் டைம் நல்ல பவர் எஃபிஷியன்ட். சாம்சங்கில் கேமிங் ஃபோனே இல்லையான்னு கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பதிலடி இருக்கிற மாதிரியே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு கேமிங்காக இருந்தாலும் சரி, இன்டென்ஸ் யூசேஜாக இருந்தாலும் சரி, நல்லாவே கை கொடுக்கும். அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து உங்களுக்கு UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இப்போ கேமராஸ்ன்னு எடுத்துட்டோம்னா A51s அண்ட் A71s ரெண்டுத்துலேயுமே வந்து சிமிலரான செட்டப் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துட்டோம்னா 32 MP கேமரா, அண்ட் பேக் கேமரான்னு எடுத்துனா உங்களுக்கு வந்து 64 MP சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. 12 MP வைட் ஆங்கிள் தராங்க, 5 MP டெப்த்து, 5 MP மேக்ரோ. மொத்தமாக வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப்போட வருது. A51லேருந்து A51Sக்கு வந்து கேமரா வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு எடுத்துனா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். கடவுளே இந்த வாட்டியாச்சு அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃபோனில் எல்லாமே வந்து இன் டிஸ்பிளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா இங்கே தான் வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்குது. A71 வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக 4500 mAh பேட்ரி, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 25W ஃபாஸ்ட்டாக சப்போர்ட்டும் இருக்குது. A51Sல 4000 mAh பேட்டரி கொடுக்காம இதுலேயும் வந்து ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்தா நல்லாயிருக்கும். லீக்ஸ் படி சில சோர்ஸ் எல்லாமே வந்து 4500 mAh பேட்டரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து A51S அண்ட் A71S டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக 71Sல வந்து உங்களுக்கு 25W சார்ஜரும், 51Sல வந்து உங்களுக்கு 15W சார்ஜரும் தராங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரைஸிங்னு எடுத்தோம்னா A51S வந்து நம்மளுக்கு 130,000
29,990 வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அண்ட் A71S இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 32,000-35,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து இந்த ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாலே வந்து ஓகேவாக இருக்கும். ஏன்னா A51 வந்து ஒரு மொக்க ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம், மனசாட்சியே இல்லாமல் அது 25,000 செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து இந்த A51S நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹியூஜ் அப்கிரேட்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கிராஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழேருந்து அப்படியே புஷ்ஷன் மேலே தான் போகுது. ப்ரைசிங் விஷயத்தில் இவங்க ரொம்ப அக்ரெசிவாக அதே 25,000 லான்ச் பண்ணாங்கன்னா மாசாக இருக்கும். பட் சாம்சங் பற்றி நம்மளுக்கு தெரியாது எதுவுமே இல்லை, 30,000 தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா September 1st week வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இது கூட வந்து நம்மளுக்கு M51 அண்ட் சாம்சங் கேலக்சி M31S இது எல்லாத்தையுமே வந்து September 1st week சாம்சங்லேருந்து மொத்தமாக பஞ்சாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ சாம்சங் ஃபேன்ஸுக்கு எல்லாருமே வந்து ஒரு பெரிய ட்ரீட் காத்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.